ஒரு சாதாரணமாக ஒரு திரைப்படத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நான் நினச்சதான் முதல் படம் எடுத்தேன். அந்த படத்தை படமாக்கி பல விருதுகளுக்கு சொந்தமாக்கி போஸ் வெங்கட் நடிகர் இயக்குனருங்கிற பேரை வாங்கி கொடுத்தது நீங்கள் தான். முதல்ல அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்திற்கு நிச்சயமாக உங்களுடைய நல்ல ஆதரவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் ப்ரெஸ் மீட் வந்து நம்ம நாளைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். நாளைக்கு தான் காலையில் விமல் சார் இங்கே வரதா இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியோட டூர் போயிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு இன்னொன்று அவங்க இருக்க இடத்துலேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வர்றதுங்கிறது நைட்டு 10 மணி ஆகிடும். அதனால உங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க சொன்னார். அட் த சேம் டைம் உங்கள் எல்லாரையும் தனித்தனியாக சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார். அது இல்லாமல் இந்த சார் திரைப்படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் படத்தில் நீங்கள் கொடுத்த ஆதரவை வச்சு தான் ரெண்டாவது படத்தில் என்னால் இப்படி ஒரு கருத்தை சொல்ல முடிஞ்சு. முதல் படத்திலே கருத்து சொல்லி நான் தோற்று போயிருந்தேன்னா நிச்சயமாக ரெண்டாவது படத்தில் இப்படி ஒரு கதையை நான் எழுதியிருக்கவே மாட்டேன். இந்த கதையை எழுதுறதுக்கான முழு சுதந்திரமும் முழு தைரியத்தையும் கொடுத்தது இந்த பிரசன்ட் மீடியா யூ பீப்புள். நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் இந்த திரைப்படம் எடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட் படத்தில் கொடுத்த அதே சப்போர்ட்டை நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும்னு உங்கள் பாதம் தொட்டு பணிவாக கேட்டுக்கிறேன். வெற்றிமாறன் சார் வந்து முதல் படம், அதான் திரும்ப திரும்ப முதல் படத்தோடு தான் கனெக்டடாக பண்ண முடியும். இதே இடத்துல தான் என்னை நீங்கள் எல்லாரும் கட்டி அரணித்து நீ பெரிய ஆளாக வருவேன்னு சொன்ன இந்த இடத்த என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி நீங்கள் வரும்போது எல்லாரும் சந்தோஷமாக முகத்தை பார்க்கும்பொழுது எனக்கு இன்னும் மேலும் நம்பிக்கை வருது. விமல் சார்கிட்ட போய் நான் வெற்றிமாறன் சார்கிட்ட போய் நான் கேட்டது முதல் படம் எடுத்தேன் அது கொஞ்சம் அடையாளப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாமல் படம் கொஞ்சம் தனித்து நின்றுச்சுன்னு சொன்னேன். அது என் ஜானர் படமாக இருந்தால் நான் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னாரு. படம் பார்த்த உடனே கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு இந்த படம் என் ஜானர் ஃபிலிம், இந்த படம் ரொம்ப தேவையான திரைப்படமாக இருக்கு, வெற்றிமாறன் வழங்கும் போட்டுக்குங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வெற்றிமாறன் சார் உள்ள வந்தார். நிறைய கட் கொடுத்துருக்காங்க, அதில் கொஞ்சம் வருத்தம் உண்டு. ஆனால் நம்ம ஒரு இது சினிமா ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தில் நான் ஏதாவது வீம்பு பிடிச்சி என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் நின்னேன்னா அதில் பாதிக்கப்பட போகிறது பாவம். இந்த சின்ன பையன் தான் மாட்டிப்பான். அவனுடைய எங்கே எவ்வளோ வட்டிக்கு பணம் வாங்கினான்னு தெரில. நான் வீம்பு பிடிக்க வேண்டிய சூழலில் இல்லை. அதனால நான் அவங்க கொடுத்த கட்டி எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். மானசீகமாக அவங்கக்கிட்ட நான் கெஞ்சலை, எதுவுமே பண்ணலை. அவங்க 26 கட் கொடுத்தாங்க, அது 26 கட்டையும் பண்ணிட்டேன். சிவான் பார்க்கும்போது இந்த கட் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் பார்த்தேன். டீசரில் பார்த்தீங்கன்னா வளக்குழுந்த மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இருக்குது. டீசரில் வந்து ரொம்ப கவனிச்சு பார்த்ததும் தெரியாத மாதிரி பார்த்துட்டு உங்களோட பேசல. இந்த படத்துல முக்கியமான வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கு. நல்லவேளை நமக்கு வந்து சென்சார்ங்கிறது திரைப்படத்திற்கு மட்டும்தான் இருக்கு, யூடியூபுக்கு இல்ல. இப்ப இங்க இருக்க எல்லாரும் சரி, பொது ஜனங்களும் சரி, யூடியூப்ல இதனுடைய ட்ரைலர்ஸ் எல்லாமே பாத்திருக்கீங்க. அதுல வந்து மனுநீதியை ஒழிக்க மனு கொடுக்கும்போது நீ என்ன மனுநீதியை ஒழிக்க சொன்னா மக்கள் கொடுக்குற மனுவையா ஒழிக்கிறேன்ற மாதிரி ஒரு டயலாக் இருந்தது. அது நம்ம ட்ரைலர்லேயே பயங்கர ஹிட்டான ஒன்று. அது இங்கே மியூட் பண்ணப்பட்டிருக்கும், அது நிச்சயமாக மக்களுக்கு தெரியும். பெரும்பாலும் எல்லாரும் ட்ரைலர் பார்த்துட்டு படத்துக்கு வராங்க. ரெண்டாவது லிப் ரீடும் ஈஸியாக தெரியும். கடைசியாக வந்து சாமியை கொண்டுட்டேன்னு நம்ம பண்ணியிருந்தோம், அது அவங்க ஒத்துக்கலை. நம்ம அதுக்கப்புறம் என் பாதையை சரி பண்ணிட்டேன்னு சொல்லி மாற்றிக்கிட்டோம். இல்ல கரெக்டா இந்த திரைப்பட சமயத்துல அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் நம்ம நண்பர்களுடைய திரைப்படம் தான். சோ ஃபுல்லா அதுல இருக்காரு. விமல் வந்து எனக்கு மாப்பிள்ள, ஆக்சுவலா ரிலேட்டிவ். அதனால எங்களுக்குள்ள அந்த மாதிரியான எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ப்ரொடக்ஷன் சைட்ல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நீங்கள் எப்படியும் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுப்பீங்க, இந்த கேள்வி அவர்கிட்டையும் கேட்டுருங்க, இதே பதில் வரும். நேற்று நான் சொன்னோம், நம்ம நேற்று ஆக்சுவலி இன்னைக்கு ப்ரெஸ்ஸோவை கேன்சல் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது மழைனால. மழை நின்று சொன்னோடனே இமீடியட்டாக அதை நம்ம இன்றைக்கே பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் எழுதுகிற எழுத்த வச்சு தான் இது பெரிய படம்னா ஆட்டோமேட்டிக்காகலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. 18ஆம் தேதி இந்த தேட்டருக்கு ஆளுங்க வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நான் உங்களை ரொம்ப எக்ஸ்கியூஸ்டாக கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு சூழல்னா எனக்கு நான் 2 நாள் டைம் வேணும். நான் அதை வச்சு தான் நம்ம வந்து 16 பண்ணிடலாம், 17 வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ திடீர்னு மழை இல்லைன்னு நமக்கு நியூஸ் வந்தோடனே காலையில் பிளான் பண்ணோம். நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கே நியூஸ் 11 o'clock என்னமோ தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணாருன்னா ஷோ இல்லைன்னொன்னே குழந்தைங்களுக்கு டூர் போயிட்டார். ஸோ அவர் இருக்க இடத்துலேருந்து ஃப்ளைட்டு கிடையாது. ஸோ அவங்க காரில் வந்து ஃப்ளைட்டில் வரது டைம், அதான் நான் முன்னாடி அந்த எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டேன். இது பியூர் அண்ட் பியூர் டைமிங் இஷ்யூனால வர முடியாமல் போனது தான். இதே குவஸ்டின் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, சேம் ஆன்சர் தான் வரும். கரெக்ஷன் சொன்னதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கரெக்ஷன்ஸ். நாங்கள் உதவி இயக்குநர்களோடவும் ரைட்டரோடையும் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 78-80 சீன் பண்ணியிருந்தோம். அந்த 80 சீனில் படம் எடுக்கும்போது ஒரு 2-3 காட்சிகளை வந்து எங்களால் எடுக்க முடியாத சூழல், ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டயலாக்லேயே உபயோகிக்கலாம்னு சொல்லி டயலாக்லேயே வச்சுருந்தோம். அதை வந்து கேட்டார், இந்த இடத்துல ஒரு காட்சி இருக்கணுமே, ஏன் இந்த காட்சி இல்லைன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார், ஒரு சின்ன இதில் எடுக்க முடியாமல் போச்சு. அப்படி இல்லைன்னா அந்த படம் எப்படி லீட் ஆகும்,
நீ அந்த காட்சியை உடனடி எடுங்கன்னு சொன்னாரு. அப்போது திரு விஜயமுருகன் அவர்கள் அவரையும் திரு விமல் அவர்களையும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ண வச்சு அவங்களுடைய கேமராவே எடுத்து அந்த சீனை ஷூட் பண்ணி வச்சுட்டோம். பக்தி வந்தால் முக்தி போச்சு, பக்தி வந்தால் முக்தி போச்சுன்னு சொன்னார் பெரியார். அதே மாதிரி ஒரு டைலாக் வரும், இதுதான் பார்த்தீங்கன்னா ஞானம்ங்கிற கேரக்டர் வந்து சாமியை கொள்ளுது. இன்னொருது பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை பேரண்டா அப்படின்னு அடிக்கடி வருது. ஒரு திராவிட இயக்க அரசியலை சொல்லக்கூடிய ஒரு படம் மாதிரி தோணுது. இதை சீமான் எப்படி பார்த்தார்? கல்வின்னு வச்சு பார்க்க போகும்போது நம்ம வந்து ஆசிலேட் ஆக மாட்டாங்க யாருமே. ஏன் ஆசிலேட் ஆக மாட்டாங்க? சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அது இந்த விஷயத்துக்கு எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. நிச்சயமா அந்த நேரத்தில் தன்னுடைய கொள்கையில தூக்கி பிடிக்கணும்னு அவங்களுக்கு தோணாது. ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம இப்படி இருக்க மாட்டோம். அந்த ஆசிரியர் பெருமக்களை பெருமைப்படுத்துற திரைப்படத்தை வந்து எந்த கருத்தியல் கொண்டவர்களும் வந்து எதிர்கருத்தை வந்து இங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது நம்ம ஆசிரியர்கள் எப்பவும் போற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால அந்த மாதிரி கருத்தியில இங்க வைக்க மாட்டாங்க. நடந்த சம்பவங்கள் சொல்லிட்டீங்க, இந்த சம்பவங்கள் இல்லாம பல சம்பவங்களுடைய தொகுப்பு தான் இது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எஜுகேஷன் வளர்ந்துருச்சுங்கிற பட்சத்துல ஒரு ரொம்ப மெக்கானிக்கலா ரெடி ஆயிட்டான்னா, எஜுகேட்டடா ரெடி ஆயிட்டானா, இந்த உலகத்தினுடைய அத்தவிதமான சம்பவங்களுடைய தொகுப்பு மண்டையில் இருந்ததுன்னா அவன் சாமி கும்பிட்றதையே குறைச்சிப்பான். நான் திரும்ப திரும்ப சொல்வது என்னென்னா, சாமி கும்பிடாதீங்க இன்னும், சாமி இல்லைன்னோ அந்த கருத்துக்குள்ளேயே நான் வரலை. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு மனநிம்மதியை தரக்கூடிய, எனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய, நான் இதனால் தான் முன்னேறுவேன், நான் எதையெல்லாம் நம்புகிறேனோ அது எல்லாமே சாமி தான். அப்படி நான் ஒரு ஃபோட்டோவை நம்பினாலும் அதுதான் சாமி, ஒரு கல்லை நம்பினாலும் அதுதான் சாமி. ஏன்னா அது எனக்கு முன்னேற்றத்தை தருது. அப்படி முன்னேற்றத்தை தர்ற எல்லாத்தையுமே நான் வந்து ஆதரிக்கிறேன். ஆனால் நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவன் சாமி கூட கிடையாது, அவன் ஆசாமி. அவன் சாமி கூட இல்லை, ஆசாமி. நம்ம நிச்சயமா சாமியை கொல்லல, ஆசாமியை தான் கொண்டு இருக்கோம். இல்ல, நிறைய விஷயங்கள் இதுல நடந்த விஷயங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வள்ளிநாயகி டீச்சர் அப்படிங்கிறது என்னுடைய டீச்சர், அரசன்கிற வாத்தியார் என்னுடைய ஆசிரியர். அந்த அரசன்கிற ஆசிரியர் மஞ்சள் துண்டு போட்டிருப்பாரு, மஞ்சக்கர வேஸ்டி கட்டியிருப்பாரு, சைக்கிள் மஞ்சள்ல இருக்கும், அது என்னுடைய மிகப்பெரிய அடையாளம். அந்த சைக்கிள் பெல் அடிப்பாரு காம்பவுண்டுக்கு வெளியில, விளையாண்டு பஸ் எல்லாம் திருச்சி ஓடி போய் உட்காருவானு. ஆனா அந்த அரசன்கிற ஆசிரியர் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு பயம் இருந்தது, ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது. ஸோ அந்த அரசனை ஞாபகப்படுத்தக்கூடிய அவரோட ஒரு கேரக்டர், வள்ளிநாயகியனுடைய ஆசிரியர் அந்த கேரக்டர். அது இல்லாமல் இடைப்பட்ட நேரங்களில் நம்ம புத்தகங்களில் படித்த பல விஷயங்கள், நேரில் பார்த்த பல விஷயங்கள், எல்லாருடைய தூப்பும் தான் அந்த திரைப்படமா இருக்கு. ஓடிடியில இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இப்போ எடுக்கிறது இல்ல, ஸ்டார் காஸ்ட் மாதிரியான படங்கள் தான் எடுக்குன்னு சொல்றாங்க. ஓடிடியில இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? ஓடிடியில இந்த படத்துக்கு மிகச்சிறந்த வரவேற்பு இருக்கு. ரொம்ப சீக்கிரமே ஓடிடி அனௌன்ஸ் பண்ணுவோம். என்னன்னா, இந்த திரைப்படத்தின் மேல படம் பார்த்தவங்க ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு நல்ல விலையை கேட்டுக்கிறாங்க. சீக்கிரமே சார், வரதுக்கு முன்னாடி ஓடிடியோட அப்ரோச் எப்படி இருந்தது? இது எல்லாமே வெற்றிமாறன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆல் கிரெடிட் கோஸ்ட் வெற்றிமாறன் சார். மாபோசின் குடும்பத்திலேருந்து அழைத்தார்கள். திரு சிவகுமார் சார், சூர்யா சாரோட ஃபாதர், அவங்க அப்பா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியோட வச்சு கேட்டாங்க, இந்த மாதிரி மாபோசின் அவங்க ஏதோ டாக்குமெண்டேஷன் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் மான்னு துணைக்காணல் போட்டிருந்தாலும் நாங்கள் மாபோசின்னு எடுக்கும்போது அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னாங்க. அது ஒரு பெருந்தலைவர், நம்மளுடைய எல்லை போராட்டத்தில் பங்கிட்டவர், சொற்செல்வர் அவர். அப்படி சிலம்பு செல்வருடைய பேருக்கு நான் போய் சண்டையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. சிவகுமார் சார் மாதிரி ஒருத்தவங்க சொல்லும்போது நான் போய் எதிர்த்து பேசக்கூடிய திராணி என்கிட்ட இல்லை. ப்ரொடக்ஷன் சைடில் நிறைய சொன்னாங்க, பட் ஐ செட் இல்லை வேண்டாம், பேரை மாற்றிக்குவோம்னு சொல்லி சாருங்கிற திரைப்படம் தலைப்பு வந்தது. இந்த தலைப்பை கொடுத்தது அம்மாகிருஷ்ணன் சிவா சார் தான், அதை முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தாரு. தேங்க்ஸ் அவருக்கு. வெற்றிமாறன் சார் படம் பார்த்துட்டு, இது சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான திரைப்படம், இந்த படத்தை நான் வழங்குகிறேன்னு சொன்னார். சாதிங்கிற இழிவுக்கு வந்து பக்தி தான், அதாவது கடவுள் தான் காரணம்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க, பாராட்டுக்கு. அதே நேரத்தில் இந்த ஜாதியை எதிர்த்து படம் எடுக்கக்கூடிய பாரஞ்சி தோரில் வந்து இவர் மாரி செல்வராஜா, அவங்க படங்களில் வந்து கடவுள் தொடர்பான இது சில காட்சிகளை வைக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு நான் சாதிய ரீதியாக பிரியணும்னு திரைப்படத்தை பார்த்தாலும் அந்த திரைப்படங்கிறது வேஸ்ட்டாக போயிடும். திரைப்படம் என்பது மேடை நாடக வடிவு தான். மேடை நாடக வடிவுங்கிறது நம்ம எப்படி ஆரம்பித்தோம், வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மயனகாண்டம்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அப்போவே மெசேஜ் சொல்லுவாங்க நிறைய. ஸோ அது நான் வீதி நாடகங்கள்லேருந்து கிளம்பின அதனுடைய ஒரு பெரிய நீட்சி தான் இந்த சினிமா. இந்த சினிமா எந்த சூழலிலும் சாதிய ரீதியாக ஆடியன்ஸ் உள்ளே வந்துடக்கூடாது, மத ரீதியாக ஆடியன்ஸ் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.
நான் ரொம்ப பொதுவானவன், என்னுடைய திரைப்படத்தை பார்ப்பதற்கு நிச்சயமாக சாதி என்கின்ற எந்த சோர்மே இடையில இருக்காது, மதம் சுத்தமா இருக்காது. நான் சொல்ற கருத்துங்கிறது இது இது செகுவேரா சொன்னதுதான், பெரியார் சொன்னதுதான், எல்லாரும் சொன்னதுதான். ஏன் அடிபட்டு கீழே கிடக்குறான, அவனை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு நான் மட்டுமல்ல உங்களுக்கும் இருக்கு. நான் நிச்சயமா உங்களுடைய பிரதிபலிப்பா தான் நிச்சயமா இருப்பேன். அந்த படத்துல வந்து நம்ம கடைசியா நான் டயலாக்லயே சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்த. அது இல்லாம அதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல எந்த ஆட்சியில ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா எனக்கு காமராஜரே அண்ணாவே ரொம்ப பிடிக்கும். கருத்து ஆமா கருத்தியலான என்னுடைய கற்பனை பள்ளிக்கூடத்துல காமராஜர் இல்லைன்னா நான் இங்க இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு உண்டு. அதனால காமராஜரையும், அண்ணா இல்லைன்னா என்னோட அறிவுக்குறைவு ஏற்பட்டிருக்கும்னு ஒரு கருத்து உண்டு. அதனால அவரையும் இங்கே வச்சிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.